ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்பர் ஒன் ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் ஃபுட்டை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது ஒன்று போதும் நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கியர் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஹேர் வால்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய யூசஸ்ல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேலம் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கனை கிளிக் பண்ணிடுங்க இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அயன் கால்சியம் மேக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது நம்ம ஹேர் ஃபாலை நல்லா ரிடியூஸ் பண்ணும் நம்ம ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணவே போதும் நம்ம ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹேர் க்ரோத்தும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லா ரிடியூஸ் பண்ணும் ஸோ நியூ ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு ப்ரோட்டீன் அண்ட் அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்படி போன வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தால் அயன் அண்ட் ப்ரோட்டீங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறக்கு ஹேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் நம்ம டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலும் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் ஃபாலுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இதுவும் இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது கூட இது எல்லாருமே எடுத்துக்கலாம் இது ஸ்கிப் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது ஹேர் ஃபாலுங்கிறது எந்த ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம ஹேர் க்ரோத் ட்ரிங்க் அண்ட் ஹேர் க்ரோத் ஃபுட் ஐட்டம் எதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணாலே நமக்கு வந்து மறுபடியும் ஹேர் ஃபாலுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறது ஹேர் ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஃபுட் ஐட்டம் எப்போவுமே எடுத்துகிட்டே தான் இருக்கணும் டே பை டே நம்ம எடுத்தால் தான் ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நமக்கு ஹேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேர் நம்ம டஸ்டியாக இருந்தாலும் பிளாக் இருந்தாலும் ஃபேராக இருந்தாலும் ஹேர் வந்து ஹேர் வந்து இத்திரும்னு இருந்தால் நம்ம டோட்டல் லுக்கேஸ் பை பண்ணிடணும் ஸோ ஹேர்க்கு வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் எந்த மாதிரி டேப்லெட் எடுத்துருங்க டேப்லெட் எடுக்காமல் உங்களுக்கு இவ்வளோ க்ரோத் ஆச்சா இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி க்ரோத் ஆச்சு எப்படி டேப்லெட் இல்லாமல் ஃபுட் ஐட்டமில் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ க்ரோத் ஆச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் நான் சொல்கிற ஃபுட் ஐட்டம் வந்து ஒன் மந்த் மட்டும் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டுங்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் நான் ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி நீங்கள் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் அவங்களுக்கு மட்டும் இல்ல பாத்துட்டு இருக்க அவங்களுக்கும் சொல்றேன் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால்ங்கிறது நல்ல ரெடியூஸ் ஆகும் ஹேர் நல்ல ஹேர் க்ரோத்துங்கிறது இருக்கும் இதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை நான் சொன்னால் நம்ம மாட்டேங்க உங்க வீட்டில் இருக்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்களே இதுல இருக்கக்கூடிய யூஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாலாம் வாங்க இதுல இருக்கக்கூடிய யூஸஸ் என்ன இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சின்ன டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சைப்பயரை ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா ஒரு கிளாத்து எடுத்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி முளை கட்டுற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் முளைக்கட்டி நம்ம பச்சை பயிர் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியாக கூட சப்போஸ் உங்களுக்கு தெரியுங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணல சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறேன் இதில் என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தைமெண்ட் ப்ரோட்டீன் இதில் எல்லாமே பச்சைப்பயிரில் நிறைய இருக்குது பச்சைப்பயரில் வந்து தாமிரம் இருக்குது இது ஹெல்த்தி ஹேருக்கும் ஹேர் வந்து லாங்காக வளரக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி டெய்லி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம் இதை பாயில் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இது பச்சையாக தான் சாப்பிட்ணும் இது வந்து பச்சையாக தான் சாப்பிட்ணும் நம்ம இதை சாப்பிட்றதுனால எ இது நல்லா இருக்குமா வாமிட்டிங் அந்த மாதிரி வருமா இது எப்படி பச்சையாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படியே நம்ம சாப்பிட்டணும் ஒட்டு நியூட்ரிஷன் நமக்கு கிடைச்ச ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் முளைக்கட்ட விடக்கூடாது இது வந்து ரொம்ப பெருசாக கூடாது ரொம்ப பெருசாகிற வரைக்கும் நீங்கள் மொளக்கட்ட விடாது மொள கட்டி விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக விடாதீங்க மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீ டின்னர் ஃபுட் ஐட்டம்ல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு சொல்லிட்டு ஏன்னா நைட் டைம் டின்னர் தோசை அது நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ ஸோ ஹேர்க்கு இம்பார்ட்டண்டான ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நைட் டைம் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் வந்து இதை வந்து பாயில் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது பச்சையாகவே எடுத்துக்கோங்க இதை வந்து டேஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கருப்பு சுண்டல் அண்ட் பச்சைப்பேரி இதை கூட நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸாவது நம்ம எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சி எடுத்துக்காதீங்க அது குழந்தைகளுக்கு போதுமான அளவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டரை கைப்பிடி அளவாவது எடுத்து சாப்பிட்ணும் நம்ம இத்தனை சாப்பிட்டு சிஸ்டர் நீங்கள் சொன்ன ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகவே இல்லைன்னு சொல்லாதீங்க எனக்கு இப்படி சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குல்ல லெமன் கட் பண்ணி புழிஞ்சு விட்டு பெப்பர் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பட் பாயில் பண்ணாதீங்க பாயில் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்து இதில் இருக்கக்கூடிய சத்து பாதி போயிடும் ஸோ அதனால தான் சொன்னேன் இப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது மாதிரி தான் இருக்கும் இது குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் என்னோட குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதை போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பேன் அடர்த்தியாக நல்லா க்ரோத்தாக இருக்கணும் முடி கொத்து கொத்தாக விழுந்துகிட்டே இருக்கோம் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மணிக்கு மேலே கொட்டுது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பிளம்பிட்டே இருப்பீங்களே ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா ஹேர் ஃபாலுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் வீக்லேயே நல்ல ரிசல்ட்டுங்கிறது தெரியும் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பில்லை கானை கிளிக் பண்ணிருங்க